ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ராஜெக்ட் ஒர்க்கர்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அட்டகாசமான கைட் வீட்லேயே எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுவும் வெறும் நியூஸ் பேப்பரை வச்சு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாங்க. ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு சில டேப், அப்புறம் ஒரு ரெண்டு மூணு குச்சி எடுத்துக்கோங்க, அப்புறமா பென்சில், சிசர்ஸ், அப்புறம் ஒரு நூல். ஸோ அந்த நூல் எவ்வளோ மெலிசாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ரைட் சைடு ஓப்பன் பண்ணுற மாதிரி அந்த நியூஸ் பேப்பர் மடிச்சுக்கோங்க. அப்புறம் நான் ட்ரா பண்ணுற மாதிரி நல்லா ட்ரா பண்ணிட்டு, அதை உங்களுக்கு தெரிய மாதிரி ட்ரா பண்ணிட்டு, அப்புறமா சிசர்ஸ் வச்சு அதை கட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இந்த நியூஸ் பேப்பர் அப்படியே திருப்பிக்கோங்க, உங்கள் லெஃப்ட் சைடில் ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அப்படி வச்சுட்டோன்னா திருப்பி நான் ட்ரா பண்ணுற மாதிரி ட்ரா பண்ணுறேன். இது மாதிரி ட்ரா பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் கொஞ்சம் லாக கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற எல்லா வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ திருப்பி நான் ட்ரா பண்ண மாதிரி ட்ரா பண்ணிட்டு அதை கட் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி மேலே ஒரு கார்னரில், கீழே ஒரு கார்னரில் ஒரு குச்சியை வச்சு நல்லா டைட்டாக டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. ஸோ பிளாக் டேப், ப்ரௌன் டேப், எந்த டேப் நான் போடலாம். ஸோ நல்லா ஸ்டிஃபாக ஒட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து சைட் கார்னர்ஸ்லேயும் இதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிக்கை தட்டணும். ஸோ ரெண்டு கார்னர்ஸ்லையும் நல்லா டைட்டாக ஒட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் மேலேருந்து ஒரு 11 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிட்டு அங்கே சென்டராக ஒரு குச்சி வச்சு ஓட்டிட்டுங்க. அப்புறம் அதில் ரெண்டு சைடை ஹோல் போட்டுருங்க, நாங்கள் போடுற மாதிரி மேலே கீழே. அப்புறம் அதே மாதிரி கீழேயும் போட்டுக்கோங்க ரெண்டு இடத்துல. ஸோ இப்போ தான் நூல் கட்டுற வேலையை ஆரம்பிக்கிறோம். ஸோ நீங்கள் கைட்டை பின்னாடி பக்கமாக திருப்பி ஒரு இடத்துல நூலை விட்டு அந்த பக்கத்துலேருந்து பின்னாடி நீங்கள் நூலை எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா பின்னாடி டைட்டாக கட்டிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் நூல் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு அதை கட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ மேலே பண்ண மாதிரியே கீழேயும் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்ன பண்ணுன்னா சென்டர், நூலோட சென்டரை பார்த்துட்டு அதை கட்டிக்கோங்க, அந்த இடத்த கட்டிக்கோங்க. ஸோ நீங்கள் கட்டி எடுத்தவுடனே அங்கே எக்ஸ்ட்ரா இருக்க இடத்துல வந்து உங்களோட மெயின் நூலை வந்து கட்டிக்கணும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கட்டியாச்சு. இப்போ நீங்கள் ஜாலியாக பறக்க விடலாம். ஸோ இதை பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக போகுதுன்னு பாருங்கள். ஸோ வால் வால் சொல்ல மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், வால் மட்டும் கொஞ்சம் பிட் பேப்பரை வச்சு வால் மட்டும் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வால் வச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.